எனக்கு பாவங்க திரும்பி விடுறேன், ஐசி தான் சுபங்கெல்லாம் அழிஞ்சவரை வீணா போறதுல அந்த அஞ்சலி அவளை ஒழிக்கும். இந்த ஒரே சோகத்தை போட்டு ஒரு சிலர் இயக்கமான செய்திகள் அஞ்சலி வைக்கவும் சிலர் இயக்கம் அஞ்சலியில் அவளை வைகோ கை ஒப்புதல் அம் ஜலயதி அகான பகவான் விஷ்ணு அவன் அப்படியே இறக்கப்பட வச்சு ஜலயதி, அதுதான் அஞ்சலின் பேரு. அதே மாதிரி பிராட்டி இல்லாத இருக்குமா, ரொம்ப அதிகம் பிராட்டி என்ற காரணிக தான் கருணை. ஒருத்தர் பார்த்து ஒருத்தப்படுறாங்க நினைச்சு நம்ம அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அது கருணை இல்லை, அதை எப்படி நிவர்த்திப்படலாம், அதுதான் கருணைன்ற அர்த்தம். அதே மாதிரி பிராட்டி இந்த சோழன் ஆதித்த வாக்சரத்துவம், அண்டையோட ஒரு வாக்சல்ய குணம் அக்சரம்னா கண்ணுபுட்டி அன்றேந்து கண்டிப்போதே அப்படின்னு பெரிய வாச்சாமல்லி எத்தனையோ கொட்டி போட்டிருக்கோம், கண்ணு போட்டிருக்கோம் பெருமாள் ஏழாவது கண்ணு வரும் எட்டாவது கண்டு கிட்ட நெருங்க முடியுமா, பிறந்த உடனே ஹம் ஹம்னோ யாரு கிட்ட வராதுங்க அப்படி காப்பாற்றணும், அது வாத்சல்யம். வாசல செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கிறது தோதோ எத்தி எஸ் எஸ் ஜார் அதான் மன்னிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அது யுதாஞ்சலி அஞ்சலின்னா என்ன அர்த்தம், ரெண்டையும் சேர்ந்து அழகாக கூப்பிடுறது யுதாஞ்சலி லட்சம் சொன்னார். அப்படி போய் கூப்பிடும் அவசரத்துல ஒத்தகையெல்லாம் கொடுத்து தான் போனார், தப்பு வந்து சொல்லிட்டார். ஒத்தகையை கொண்டு அவன் கையை வைத்திருந்தார், டாக்டர்லாம் போட்டார். அவர் ஏகேன பாண்டியாயஸ்து பிரமேதி புருஷோத்தமம் பெருமாள ஒத்தகையாக கூப்பிடுனா தாய என்ன தண்டனை சசிய கரட்சியதா. ஆனால் அஞ்சலி வந்து பெரிய முத்திரையில் அஞ்சலின்னு வரும், எத்தனையோ முத்திரைகள் உண்டு, ஆசுவான முத்திரை தண்ட முத்திரை எவ்வளோ ஒன்று முத்திரை இருக்கு, அப்போ அஞ்சலின்னு ஒரு முத்திரை உண்டு பரமாமுத்திரா பரமா ரொம்ப உயர்ந்த முத்திரை அது அஞ்சலி அதி முந்திரி எவ்வளோ சத்தியம் பண்ணிட்டார் திரு தேடுத்தரேன் சொன்னோம் மல்லார வந்துட்டு புளிய போய் ஒன்று உண்டான் கோபமாக வருது அப்படியே தக்ஷண ராமடி விதத்தையே பொறுக்கவாராம் என்ன பண்றது பாதி போன பாதி உனக்கோசம் அந்த ரோடு பிராட்வே சண்பதி பந்தாக அதே ரோட்டு ஒன்று அறுபது எத்தனை ஆகும் அப்படி கேட்டார். வாசல்ல இருக்கிறார் ராமடி வாசல் எடுத்து போய் லக்ஷ்மணன் அனுமார் போகல் நெடு நெடு ஐயோ அண்ணா வந்து வாசல்ல என்ன படுறது என்ன படுறதுன்னு அனுமார் அனுமார் சொல்ற வேற வழியே கிடையாது. ஒரு கோபத்தை தனியாக என்ன பண்ண முடியல, நீ அஞ்சலியோட போய் நின்றாதான் அஞ்சலி வகைப்பேன் அன் தரையை நான் அஞ்சலியும் பத்தோ அப்படி அஞ்சலி பத்த அங்க அனுமான் சொன்னாயும் போது வெவ்வேறு ஜனநாயகம் நிற்கிறான் இந்த வானர்கள் மூலம் சொல்லி நினைப்பார் நான் வெவ்வேஷன் வந்திருக்கேன் இப்ப வந்து சொல்லும் போது ஜனநாயகனா வந்திருக்கேன்னு சொல்ற பெருமாள் பார்க்க எல்லாரும் ஒரு ஐடியா கேட்கலாம் ஆலோசனை பண்ணா மதிவு செய்யக்கூடாது, ஏன்னா என்ன கேட்டியா நான் அடி சொல்லுவோம் அப்படிதான் நடக்கிறது லோகத்துல. எல்லா குழந்தையும் கூட்டார் அனுமான் அங்கிதன் ஜாம்பவான் நீலன் எல்லாம் இருக்கான் சுபீர் ஜனநாயகம் பண்ண அவன் ஏத்துக்கலாமா, பெரிய வணிகமன் சுபீர் முதல்ல ஏத்துக்கிறான் ஏத்துக்கவே கூடாது அவன் அண்ணா ஏத்துவான் இவன் அண்ணா ஏத்து அண்ணன் சொல்றது இவன் இவன் தான் முதலாளி இவனே சொல்றான் பெரிய ஒரு வணிகமன். அப்புறம் ஒவ்வொரு தான் கேட்டு ஜாம்பவான் ஒவ்வொருத்தரும் கட்டி சொல்ற பகையினர் கேட்கக்கூடாது நம்ப கூடாது என்னென்ன ராட்சசம் இப்படிதான் சொல்லி அவன் எப்படி ஏத்துக்கிறது ராமனுடைய தம்பி சொன்னதே சொல்றான் தோஷம் உண்டுவான் அவன் சேர்க்கக்கூடாது அனுபூர்வா பிரேந்தி சுக்ரீவன் அந்த அதர் இவ்வளவு பேர் எதிர அனுமானம் சேர்க்கிறாரு அனுமானம் கேட்கிறார் கேட்டு ரொம்ப இஷ்டம் பெருமாள் அவங்களுக்கு தெரியாது என்ன உண்டு ஆனா அவன் நல்லவன் மற்றவர்கள் என்ன அவன் நல்லவன் பார்த்தவன் இருக்கிறான் நல்லவன்
எல்லாம் முடிச்சுட்டாரு. நீங்க எல்லாம் சொல்லதான் சரி, எனக்கு ஒரு நாள் மனசுல ஒரு விருதம் இருக்கு, விருதம் இருக்கு. சரணாதி பண்ணா சேர்த்துதான் சேர்த்துப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் அவன் எவ்வளவு குற்றமுள்ளவனா இருந்தாலும் சதாம விகிதம் சரணாதி பண்ணவாட விட்டுட்டா பெய்வாதான் வைவா அவன் ஏத்துக்க மாட்டான். அப்படி ஒரு கண்டூர் கண்டு உபன்யாசம் சொல்றேன். கண்டூர் ஒரு ரிஷி, கண்ணூருடைய பிள்ளை புறா கவி சொல்ற புறா தன்னுடைய பத்தியை மேற்கொள்ள வச்சு பிடிச்சவனு வேதனைக்கு ஆகாரம் பண்ணி தானம் விழுந்து புதுதான் காப்பாற்றிட்டு சரணாகி லட்சம் பண்ணி புதாவே கேட்டீங்கன்னா நம்ம மாதிரி மனுஷா ராஜாக்கள் காப்பாற்ற முடியுமா? நீங்க சொல்றதுதான் தள்ளப்பட்டது. எனக்கு ஒரு வழி உண்டு, குற்றம் உள்ளவனா இருந்தாலும் விவீரன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குவேன். வள்ளுவர் சிறந்த எழுதுகிறாடி அவற்றல் மிக்க குழல் எப்படி சேர்த்துக்கலாம்? திருப்பவர்கள் சொன்னாரு என்ன குணங்களுக்கு அப்படின்னுட்ட கடைசியா பாக்குறோம். குற்றம் நாடி என்ன தோஷங்கள்லாம் இருக்கு அவங்ககிட்ட, எது மரியாதை அப்படி பார்த்து பாருங்க. மிக நாடி மிக்க குழல் அதே மாதிரி யோகியா பொடிக்கா யோகியா இல்லாட்டி கொடுக்காங்க. ரங்கநாயகியா அச்சையில வந்து ரங்கநாதன் பக்கத்துல அத்தியாவதார விஷயம் மயாபி உத்தேசத்தவா ஒரு பிரமாணம். அத்தியாவதார விஷயத்தினாலே குணங்கள்லாம் ஆசிரியருடைய நல்ல குணமோ கெட்ட குணமோ இதெல்லாம் பாரதம் கல்யாணம் வந்து பார்த்துட்டு அப்படி ஆச்சரியம் பண்றால் வருஷ சந்தைகளை பிரமாணம் அத்தியாவதார விஷயத்துல என்னாலே ஆசிரியர் வரக்கூடாது. அஞ்சலி முக்கியமானது என்னுடைய பாவத்தை பார்த்து அப்படி அத்தனை விஷத்தை தோறி என்று அம்பு வேற அஸ்திரம் வேற மந்திரத்தோடு எடுக்கிற அம்பு அஸ்திரம் அது விஷத்தை தக்க வேண்டிய உடனே அதை ஒத்தவன் போட்டவனே போடுறது வரதனையான பாப்பி உன்னுடைய ஆயிரம் கீழ் உனக்கு ஆயிரம் எல்லாத்தையும் ஆயிரத்துக்கு வர விஷம் தோச்சி வர எனக்கு ஒழுங்கு ஒழிக்க ஒண்ணு விஷதான வந்து நீ அப்பிரம்ம கீதம் அபகாரம் பிரயோகி எத்தனை சகசிரப்பிரா சங்கமும் நந்து கீதத்தில் சாங்கன்வாகதாரா எத்தனை ஆயிருங்க சங்கமும் நந்து கீதத்தில் சாங்கன்வா கதாதரா பிரசாங்கபாணி மறுபடியும் சக்தியில சொன்ன எதவாக அந்த சேர்த்துக்கிறது மகாபாரத சக்கரவாசி சக்தியே ஒரு பதம் யதாங்க பாணி இதெல்லாம் யதாங்க பாணி சொன்னீங்க தேர் கூட உனக்கு ஆகிடும்னா தேர் சக்கரம் அடிக்கிறது அத்தனையும் பெருமாளாயிருக்கும் சகசிரப்பகனாயிருதா சோக சோக மண்டலம் வரும்போது ஆயிரம் கை எழுதினார் அது தனியாக அத்தரத்தில் வர ஒழிச்சு போடலாம் எல்லாரையும் தண்டனை கொடுத்து தீர் எதாவது துஷ்கர்ம சந்தேகாதான் ஏன் ஒரு கோபம் வருது பாபம் வந்து வருது. ஆனால் நீ தோத்து போட்டு கைக்கு அசம் இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க தகவல் கை போக போறோம் எங்களுக்கு அசம் அவ்வளவுதான் நீ தொடங்க அப்படியே அஞ்சலியை பார்த்து அப்படியே மயங்க வரோ தவணிகாஸ்திரி அப்படி அஞ்ச அஞ்சு அங்கங்கள் பிரமாணம் அஷ்டாங்க பிரமாணம் பந்தங்க பிரணாமெல்லாம் அந்த தோத்திரத்தை அனுபவிச்சோம். பஞ்சாங்க பிரணாமம் ரொம்ப அவர் அப்படி அஞ்சங்கள் ஒன்பதாங்குலித்யான் ஜானித்யான் சிவகாசே அவன் சுசந்து பத்ராஞ்சலி அனுபவிச்சது அஞ்சு அங்கங்கள் பூமியில் பரவ சேவை கடைசி அபீஷ் பார அங்குலித்யான் ரெண்டு கை ரெண்டு கால்வழி விரல்கள் முத்துகள் தலை இந்த அஞ்சு கையில பார்த்து பூமியில படணும் வச்சா போறாரு கை கோபுரம் பஞ்சாங்கத்தை வச்சு பஞ்சாங்கிறது நமஸ்கூரியாது பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும் எல்லாம் கீழே விழுந்து சேமிச்சால கை கோபம் முக்கியம். அதனால் ஆழ்வார் அனுபவிச்சா பெருவான் ஆளும் பரவன் பரவன் கண்ணனை ஆளும் பரவனை கண்ணனை ஆழிக்கிறான் தன்னை
தோடுவோர் அன்புரை தோமனம் எம்ம அந்தம்மை தாழும் தரக்கெல்லும் கோப்பிய பணியுமவர்கள் கூப்பி வணிவர்கள் நாடும் திறப்படை தோறும் எம்மையாளுடைய பாகவதன் பெருமாள் சேர்க்கிற பாகவதன் அவரெல்லாம் எங்களுக்கு நாடகம் தலைவர் அவர்தான் எப்படிப்பட்டவர் நாடகம் சேர்க்கிற அவர் ஆளும் பரமனை சின்னமை ஈஸ்வரன் ஆழ்வராம் ஆழ்ந்த ஈஸ்வரன் பேரு ஈஸ்வரா சர்வேஸ்வரா சர்வேஸ்வரேஸ்வரா எப்படிப்பட்ட ஈஸ்வரன் தான் எந்த ஆளக்கூடிய பெரிய ஈஸ்வரன் ஆளும் பரமனை கண்ணை அவன் தான் கிருஷ்ணா பேசிருக்கான் வராசுக்கு அவன் தான் கிருஷ்ணன் பேரு பகவானுக்கு கிருஷ்ணன் ஒரு பேரு ஆளும் பரமனை கண்ணனை அவன் தான் பேருட தேவதான் இருக்கிறான் ஆதித்திரான் நன்றி ஆதித்யராமன் நம்மாழ்வாரது பெருமாளுக்கும் ஆதிப்பிரான் பேரு அவரையும் அது வைகுண்ட பெருமாள் ஆதிப்பிரான் தன்னை ஆடும் பரமனை கண்ணனை ஆதித்யான் தன்னை என்ன சேவை சாதிக்கிறான் போதுமோ நான்குடை எத்தனையோ கை சொன்னே நிறைய அவரை குறித்து எப்போ நாலு யோசிப்பான் ரொம்ப அடிக்கடி ரூபம் சங்கரக்கு நான்குடை தூமணிவண்ணனை அவனை கன்றவாளுக்கு மணி மாறிவன் ஒரு ரத்தன மணினா சொந்த மணிதான் கோரிக்கை விளைபெறும் ஒரு சத்தகோலியோ ஒரு உத்திரிட்டு குடிச்சு போயிட தெரியாது அவ்வளவு சுலபம் பெருமாளும் அப்படி கை கொண்டுள்ளோம் தூமணிவண்ணனை அவனோட சௌரியம் வாத்சல்யம் சௌசீரியம் இப்படி இருந்து அவன் அவர் எழுதிய சமயத்து எம்மாவும் தன்னை பெரிய பெருமாள் அவன் எப்படி சேர்க்கிறவன்லாம் பாகவதார் காலும் கரக்கையும் கூப்பி இந்த கால்கள் ரெண்டு கீழ்தான் பூமியில் பட்டு சேர்க்கணுமே ஐயோ போது தாழ்ந்து காலம் சேர்க்கிற போது கொஞ்சம் நீட்டி அதுவும் கூப்பிட மாதிரி இருக்கணும் காலும் கரக்கையும் கூப்பி அஷ்டாங்க பிரணாமம் பல விதத்துல இதையும் சேர்க்கலாம் கடற்கை அகலமான கையை கூப்பிடும் காவி கூப்பிடும் காதை கூப்பிடற மாதிரி வச்சுக்கலாம் பச்சைகள்லாம் எழுதுவோம் ஸ்ரீமத் ஜெயராம் திருப்பதி தாமனாச்சாரி குருவிராம் தாச்சாரி எல்லாம் தென்னே மலரும் திருவடி தாமரை எழுதி காலம் தட கையும் கூப்பி அடியேன் விண்ணப்பம் இப்படி எழுதுவோம் பல தாசன் உபயோகி பத்தியை முடிச்சுக்கிறோம் ஒரு பேரா போகும் படையாதுல அடியேன் செய்யும் விண்ணப்பம் சொல்வதையும் கோப்பி இந்த பாகவதால் காலும் தடக்கையும் கோப்பி சேவிக்கிறான் பணியும் அவர்கள் பக்தி அவாறு சேவிக்கிறோம் இப்படி சேவிக்கிற பாகவதால நாளும் ஜனந்தோர் சேவிக்கிறோம் ஜனந்தோர் மட்டும் இல்லை நமக்கு ஜென்மம் கிடையாது மோட்சம் போயிடலாம் அப்படி ஏதோ ஒரு பிராரம்பகாரத்து ஜென்மம் இருந்தாலும் பிழைப்பிழையில் ஒரு ஏழை பிறப்பும் அந்த சொன்னது எந்த பிறப்பு வந்தாலும் அவாதான் எங்களுக்கு நாதர்கள் கைகூப்பான் காதாரன் கைகாரி கூப்பி அப்படி சொல்லியோ அப்படியா நமஸ்கார வைக்கி அந்த அஞ்சலியும் அந்த அஞ்சலி கேள்வி தப்பு அவன் கிட்ட போவான் வரைக்கும் வரைக்கும் போறது அப்புறம் எப்படி செய்யணும் போது என்ன பண்ண இருந்தாலும் சொன்னார் அப்படிப்பட்ட அழகான ஸ்லோகத்துல முடிக்கிற என்ன அர்த்தம் முடிவான அர்த்தம் என்ன சீதை பிராட்டி குழு விளையாட்டு தான் அந்த அத்தனையோ பிராட்டி அவதாரம் எடுத்து அசுதார காப்பாற்றணும் பெருமாள் காப்பாற்றுறது இல்லையோ அப்படியே வந்த உடனே பரவதம் வியூகம் விபவம் அந்தரியாமி அச்சை அஞ்சு நிலையில் வரும்போது பெருமாளோட அப்பப்போ கூட கூட வருவேன் அச்சை விபவம் அங்கங்கே கோவில் இருக்கான் நம்மளும் கூட இருக்கும் எப்படி லட்சத்தம் ராஷ்டிரத்தை ரசித்தாரு எப்படி ரசித்தாரு இப்படி அவ ரசித்த மாதிரி அச்சையை ரசிக்கணும் அது ரிஹர்சல் ஆகுது ஒத்திகை அது அவதாரம் அப்படி சொல்லி சோகத்தை அழகாக முடிக்க ஒருவேதம் அதிசாயிட பத்திர மாதகான்
ஸ்ரீரங்கதாம்னி எழுத அந்நிலுதாரி சீதாவதார முகம் ஏதது அமுசியோக்யாவது ஐம்பத்தேழு பாவத்தை இன்னும் அதிகமாக வைக்கிறார். தேவியை பிடிச்ச சோழமில் சொல்ற விராட்டி அவ்வளவு கருணை உள்ளவர். அதிக அழகான சோழம் ஐம்பத்தெட்டாவது சோழம். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதமும் அஞ்சலி பரமும் வகத்தேவிட்டே முகத்தை முடிச்சிருந்தாட்டி தருணியாக உள்ளவர். ஐஸ்வர் சேவிக்கிறான் இந்த பக்தன் தாயார் தன்னிலே கை கூப்பிடுறான். கை கூப்பிட்டான் இப்படி என்ன பாவத்தோடு போனான் கை கூப்பிட்டான் என்ன தரும் மக்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்ய பிருந்தாமத்தில் ஆளும் தன்மை கொடுக்கலாமா லோகத்தில் அதிக ஆளும் தன்மை கொடுக்கலாமா அக்ஷரகத்தில் தேவர ஜீவாத்மகமான கூடிய ஒரு தசை அது கொடுக்கலாமா கை தரியும் இல்ல மோட்சத்தை கொடுக்கலாமா பரமம் பரமவா எதுவும் பண்ண கைகூப்பில் ஒன்றுமே கை மாற பண்ண முடியாது வெட்டப்படுறோம். அதாவது இருக்கார் அது மங்கள் ஒரு அஞ்சலி பண்ணிட்டார் மங்கள்தான் அஞ்சலி பண்ணிட்டாங்க. ஐகலோகிகம் அத்தாங்கம் பரலோகிகம் கைவல்யம் பகவன் மந்திரோயம் சாதிஷதி அஞ்சலி எட்டவாக சாதிக்கிறோமே பிறகு தெரிஞ்சுட்டாங்க கை கூப்பிட்டாங்க இந்த பக்தர் இந்த லோகத்துக்கு சமுத்திரம் தருவாமா தற்காம் பணங்கள் தனங்கள் எல்லாம் தருவாமா சொர்க்காட்சியில் சொர்க்க தருவாமா ஆதிபத்தினால் கைவல்யம் தருவாமா வாரதோ பரவாயில் தரலாமா கைவல்யம் பகவந்தன் பெருமாளே அவர் கூப்பிடலாமா அப்படி செய்தாரோ ஏற்கனவே ஆசவந்தாஸ் அவர்கள் கோட்டத்திற்கு தாமரைக்கண்ணனுடைய ஒரு மனைவி யாருட்டி அரவிந்தலோதனமனக்காம் காப்புதாதே இவளி கடைக்கன் பார்வை இல்லைன்னா இந்த சம்சாரம் இதுல இருக்கக்கூடிய அனுபவம் கைவத்தில் ஜீவாத்மா அனுபவம் பெருமான வைஷ்ணவாத்து அச்சாரமாக மோட்சம் போல கேட்டிருக்கு அது வருவான் இதெல்லாம் வரவே வர திராட்டுடைய அனுபவம் இல்லையான எதுவும் வராது சார் வந்தார் சொன்னார். அது அங்கங்க பிராட்டிக்கு பழக்கம் உண்டு பாட்டி பெருமானால் எல்லாம் உண்டு அவங்க சுற்றிட்டானல சிஸ்டி ஒரு பிராட்டி போட்டு இருக்கான் விளையாடுறாங்க இவருக்கு ஒரு லீலை பெருமாள் இவ்வளவுதான் விளையாண்டுக்கார் இப்ப எல்லாம் இல்லை பெருமாள் கேட்டால் இவர் எல்லாருமே செய்யலாம் மோட்சத்தை கொடுத்தான் அவனுக்கு ஒரு பெருந்திரும்பித்தான் பெரு பிராட்டி கொடுத்துருக்கிறாரு பிராட் பெருமாள் நான் வந்து பைவண்டமே பண்றேன் வசூல் கொடுத்திருக்காரு திவ்ய தம்பதிகள் ஆரம்பத்திலிருந்து அப்படி சம்மந்தா பெரிய பிரிந்தார் வைகுந்தம் முதல் படம் வைகும் தம் செய்தோம் வைகுந்தம் தம் சென்று இடம் மற்றோ நீயவர்க்கு வைகுந்தம் என்றும் பெருமாளே ஒன்று செய்கிற ஒன்று சொல்றவனை பார்த்து சாஸ்திர மூலமாகவும் பூஜை மூலமாகவும் அனுபவமாக தெரிஞ்சுட்டேன். முன்னடியா கெண் செய்வன் நீ காத்திருக்கவே காத்திருக்க அடியாக்கு என்ன செய்யலாம் செய்யலாம் காத்திருக்க பிள்ளாட்டி காரணமாக ஆழ்வார் பெருமாளை சொல்றார் கெண் செய்வன் காத்திருக்கா தெரிஞ்சு போச்சு எனக்கு மென் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் உங்களுடைய புகழ்கிட்ட கீர்த்திகள் கல்யாண குழந்தை
அதை காரணம் என்ன பண்றா, நீ எதனா நினைச்சா கொடுக்கலாம், இதே கொடுக்கலையா, அவன் ஏறி கிளாஸ் பண்ணதான் இல்லை என்ன சித்தாந்தம் என்ன, லோகத்தை தப்பு பண்ணாதவா யாரும் கிடையாது, அதுதான் எல்லாரையும் காப்பாற்றியாங்க பெருமாள் ஆவலையாளர்களும் சில பெரியாழ்வார்கள் பார்க்கிறோம் தாமரையிலேயே மருந்துத்தன்மை உள்ள பிராட்டியே தப்பு சொல்றான் பெருமாள் பெருமாள் காப்பாற்றப்போறான் பிராட்டி சொல்றான் காப்பாற்றாருன்னு தப்பு பண்றதா அதே பாதி பெருமாள் சொல்றான் என்னடியார் அது செய்யார் மாற்று அதே மாறுவார்கள் நீ என்ன பிராட்டியை உனக்கு தப்பு சொல்றியே என் பக்தன் என் பக்தன் தப்பு செய்வானா அது மட்டும் தெரிஞ்சிடும் என்னடியார் அது செய்யார் நம்ம செய்யறத வெஸ்ட் போட்டு சொல்றேன் அவன் நல்லவனா தெரியவன் செய்தாரே என்று செய்தார் என்பது போலும் ஒருத்தருக்கு போட்டி போட்டு எல்லாம் வெற்றியா போகணும் ஏன்னா ஐஸ்வர்யம் எல்லாம் போகிறான் பெருமை பிராட்டி பிராட்டிகளுக்கு ஒரு சக்தி உள்ளவன் பரபிரமும் அவர்தான் திருவோம் இருந்தான் அவ்வளோ அதனால சில சித்தாந்தங்கள்ல பிராட்டிகள் உள்ளதான் இருக்கா சிவாசிதான் பண்றா எல்லாம் பெருமாள் தான் எல்லா இடத்துக்கும் சொல்றாங்க அபசித்தம் செய்வா போகாது ஆக வகையால வந்தார் அப்படியே ராமால் பகவத் ராமாஜர் பராசரப்பட்டர் பிராட்சி பதவி பறக்க சொன்னான் வேதம் அவர்தான் சீர்தூக்கம் சூழ்நோக்கம் அது பிராட்டிக்கு ஒரு மிருகத்தை குறைச்சி செய்யப்படி சொன்னாலே அது ரெண்டாம் ஏற்கப்படவில்லை அதான் அனுபவிச்சுருவாங்க தீவிர எல்லோரும் சீர் போட்ட அப்ப நம்மளும் அனுபவிச்சுருவோம் எங்கேயாவது திருமாவை உதவா திடீர் பெருமாளை கோத்து உதவாரு திவ்ய தம்பதியினை இவர் கோதாவோ அவர் கோத்துவர் எத்தனை அனுபவிச்சிருவோம் அதையாரு ஏன் தூரே எவ்வளோ இதே தவசப்பாரு எதிரே குறிப்பிடம் அவங்களுக்கு மனசாக நினைக்க முடியாத தலைவர் பெறக்கூடியவாங்க அப்படி வேதங்களை சொல்லி போச்சு நான் எப்படி அந்த மகிமையை சொல்லுவேன் அதனால வகத்திலே உனக்கு கருணை நான் எப்படி வகிப்பேன் அப்படி சொல்லக்கூடியவேன் கண்டிப்பா பண்ணாலும் காப்பாற்றுவேன் நமகான்னு சொன்னாலே போடுவேன் நமகான் ரெண்டு பேர் எத்தனை நிறைவேற்ற அட்டாட்சர் போடுவாரு கொற்ற ரசத்தை அனுபவிச்சோம் நமகான் நமோ நாராயணாங்க சிவத்தே நாராயண நமகான் அருகே வரக்கூடிய விஷயத்துல எவ்வளவு அர்த்தங்கள் எத்தனை விதமான அர்த்தங்கள் அதனால அதுவாக சொன்னாரு வேங்கட துறைவாருக்கு நம என்னதான் கடமை வேங்கட பெருமாளை திருவேங்கட அனுபவிக்கிற நமாழ்வார் நம்ம வேற ஒன்றும் வேண்டாம் நமஹா சரணாகி அதுதான் அஞ்சலி நம என்னதான் கடமை அதான் கடமை அப்பதான் நீ மோக்கம் போக முடியும் சுகம் நாளே பகவான் சிவபெருமா பயிற்சி மாமையும் ஜெகம் நம்ம மனைவியை சொல்லிட்டார் கடமைன்னு அர்த்தம் நம்ம என்னதான் கடமை சரணம் கொள்க கடமையது சுமந்தாகத்திலே பெருமாள் உபச்சாரம் பண்ணு அப்படி சுமந்து சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு பெருமாள் நீ உபச்சாரம் பண்ணோம் கீர்த்தம் கொண்டு வரணும் பெருமாள் பிரிவினர் கொண்டு வரணும் அல்ல அழகான புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அஜ்ய பாத்தியங்கள் எல்லாம் சொல்லணும் கற்போதாதிகள்லாம் வரணும் தூபம் சமர்ப்பிக்கணும் இவர் சொன்னார் திருவாயுவே அதனால நமகான் இதுல பெருமாள் என்ன பண்ணு இது இவ்வளவு இது அதிகம் அஞ்சலி பண்ணா போதும் நமகா போதும் வேறு சொல்லிட்டு கூலிட்டான் விஸ்வான் யோஜ்ஜ பிரஜ்ஜு தர்மேனோ
ഭൂയിഷ്ടേമാൻ ഇത് ഔപാദം മണ്ഡലം അഗ്നികാരി മണ്ഡലം പെരുമാറ അഗ്നി ഉദ്വാസം பண்ணது அக்னி உத்வாசம் பண்ற மந்திரம் இது நம்ம கர்மாதான் பெருமாள் எந்த திசையை சொன்னாலும் பெருந்து சொன்னாலும் பெருமாளை சொன்னாலும் அந்தரியாமையா இருக்கிற பெருமாள் என்னதெல்லாம் பிரபலம் பிரபமர் யாரையும் சேவிக்க கூடாது இருந்தாலும் சாஸ்திர சொன்னபோதும் தேவதையை வருவா கன்னியாவதாரியோ அனுசாரியோ அப்ப அந்தரியாமையா பெருமாள் இருக்காங்க நம்ம பார்க்கணும் அப்ப அக்னியை நிறையா சேவிக்கும் போது அக்னி உத்வாசம் பண்றோம் அக்னிகாரம் முடிஞ்சு போது ஏ அக்னியை நல்ல சொத்துக்களை கொடு நல்ல வழியை காமி அப்படின்னா உங்களுக்கு உத்தேசம் இந்த அக்னியா இல்ல அக்னி அன்பரியா அக்னி அன்பரியாமே வேண்டாம் அக்னினாலே பெருமாள் உபோஷத்துல சொல்லுவாங்க பெருமாளை தான் சொல்லும் இந்த அக்னியை நிறையா கர்மகாரத்தோட மந்திரமானது ஈசபால தோற்ற மந்திரமா வருது கொண்டு போறவன் அக்ரம் நயத்தின் அக்னி நய என்ன நல்ல காலத்துல கொண்டு செல் சுபதா சோபனமாக காட்டு ராஜே இந்த ஆரோக்கிய தனம் எங்கிருமது தனம் அது போதும் பாபத்தை போக்கு தேவர் விசித்திர தேவைகளை உடையவனை சர்வைக்கியனை வழிநாடன் வைப்பான் அறிவை குழு ஞானத்தை குழு இந்த பாபங்களை போக்கு அப்படின்னு சொல்லி பெருமாளே சொன்ன மந்திரமா சொல்லிட்டு ஸ்ரீஷா வாழ்க்கை விடுது நம்ம அன்பிக உபஸ்தான மந்திரம் உபரிசி வருது அதனால பிழாட்சி கொடுக்கிறதும் அதிகமாக கொடுப்பான் பெருமாள் கொடுப்பான் அக்னி ரூபத்துக்கு ஜெயிக்கிறான் ஐஸ்வர்யமத்யம் பரமம் பதம் வா அப்படி இந்த சுவாசத்தை பாஷம் விட்டார் நிறையதான் அந்த சீர்தொத்தது உண்டான் வெக்கம் பண்ணலாம் அக்னியும் பெருமாள் நமக்கு என்ன வேணும் அதிகமா மகிழ்ச்சிப்பாக வரதான் தெரிஞ்சாலும் நமக்கு இவ்வளவு அர்த்தம் பெருமாளுக்கேதும் தெரியும் இதை வச்சு தெரியும் இதுதான் நமகான் சுருக்கமா சொல்லலாம் இப்படி நமகான சொன்னாலே போறோம் அஞ்சலி உடனே என்னோகம் போறோம் எவ்வளவு பாவது செய்யறோம் பஷாத்தாவம் பண்ணமே அதனால பாவம் போகுது ஞானத்தை
ஜீவத்யாம் பரமாத்மயாம் இதான் தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். சேதன அசேதனங்க சேதன வஸ்துக்கு ஜீவன், அசேத வஸ்துக்கு மரங்கள் உயிர் இல்லாத எல்லாத்தையும் பெருமா இருக்கான். சேதனம் எப்படிப்பட்டது, அசேதம் எப்படிப்பட்டது, ஆத்மா ஜீவாத்மா எப்படிப்பட்டது, பரமாத்மா எப்படிப்பட்டது, சரியான அப்படி அவர் ஞானத்தை நீயாத ரகசியத்துக்கு மோட்சம் போகிற வழி அது ரகசியம். அந்த ரகசிய மந்திரம் இது மந்திரம் துவயம் தர்மஸ்வரம் இது மூணு நிறைய இங்கே ரகசியம் பண்ண போறாதா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் 32 அதிகாரம் கடைசி ஆதார கட்சியாதிகாரம் திசைகட்சியாதிகாரம் மிகுந்தாக மூணு ரெண்டு உதாரணத்துக்கு இது மூணு ஆரம்பத்தில் இருந்து மூலமந்திர ரகசியம் மூணு ஆறு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு 26 அதிகாரம் தெரிஞ்சீங்கன்னா 3 அதிகாரத்தை தெரிஞ்சுக்கலாம். பிரபத்தையும் கணக்காரம் பண்ணி வரும் இவ்வளவு ஞானம் வரும் கையால ஞானம் ஞானம் ஜீவ ஜீவானம் பெருமான ஜீவான ஞானம் இப்படி பஞ்சம் பத்தியோட கீதம் கூட வரணும் புகழ்த்துக்கெல்லாம் வந்தது பூர்வ காண்டம் தியாகம் பண்றது உத்தரகாண்டம் உத்தர மீமாசை புகழ்ந்து அர்த்தங்கள் அந்த உபரிசை ஒவ்வொரு எத்தனையோ போயிருக்கு முக்கியமான விஷம் போயிருது 108 உபரிசு இன்னும் கூட எத்தனை வருஷத்து இருக்கு சில்ற வருஷத்துக்கு நிறைய இருக்கு. உபரிசத்து பெருமாளை பத்தி தான் சொல்லணும், அது யாகத்தை பத்தி பெருமாளை சொல்லாது. உப நிஷா உபயன பெருமாள் பக்கத்துல இருக்கும் நிஷன் பக்கத்துல அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானம் உள்ளது அது பக்தி வாகத்தை பத்தி சொல்றது அது புரியுமா புரியாது. அத்தீசவிந்தாட்சி இதெல்லாம் கருவணும் ஆனா அச்சிஞ்சனுக்கு சரணாகதி அதிர்ந்தீங்க சொல்லிட்டாரு சத்தியம் பண்ண முடியாது. அச்சிஞ்சனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி திரும்ப பண்றோம் பெருமாளை சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து அது ஆனா இருந்தால் நான் தர்மம் இன்னைக்கு பாவம் பண்ணி வரேன் நீங்க ஊற்றது இல்லையே தர்மம் பண்ணேன் சர்வ பாவே அதனால நிறைய பழு தர்மம் மோசம் தானே பாவத்தை தொடக்கிறேன் பாவம் வந்து இருக்கு எவ்வளவு பழு தர்மா உங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய கர்மயோகம் ஞானயோகம் பக்தி வரம் தர கர்மயோகம் என்ன பெரிய தரக்கூடிய அத்தனை யாகங்கள் அரசிக்கிறது சதக்கிறது யாகம் பண்ணிட்டோம்னா எந்த பாவத்துக்கு போயிடும் அதனால எந்த வந்து விரோதம் பண்ண வரும் அழிக்க வருவாங்க நோக்கவர் யாகமாச்சுலாம் உண்டு ஆச்சாரிய சொன்ன சாஸ்திரங்கள் கொண்டு கேள்வி கொண்டு பக்கத்துல இஷ்டம் இல்லாம இந்த யாகம் பண்ண இந்த படம் யாகம் பண்ண சொல்லி வருது என்ன வருது அந்த யாரும் யோகமா ஏன்னா அதே வர்றதில்லை எதையும் பெருமாளுடைய கர்மா கைகளையும் பண்ணலாம் அது பண்ணது கர்ம யோகம் மதம் எவ்வளவு பண்ணாலும் பண்ற அது மதம் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் கருத்து யோகம் ஞான யோகம் பரமாத்மாவையும் படிச்சும் தெரியும் தன் சுரூபம் தெரியும் ஞானத்தாலேயே பகவான் அனுபவித்தது ஞான யோகம். கர்மயோக ஞான யோகத்தை அப்படியே அத்தியாசம் வந்து பக்தி யோகம் பெருமாளுடைய திருவழியே அவனுடைய ரூபம் சுரூபம் விரூபம் எல்லாத்தையும் அப்படியே தியானம் பண்றது நிச்சயமான போக மற்ற வேலையை பூரி தான் வேறு இன்னைக்கு பற்றி புரிஞ்சது கிடையாது இன்னைக்கு போனோம் நாளை போகணும் இன்னைக்கு போனோம் அடுத்த மாதம் போகணும் அடுத்த வருஷம் போகணும் ஜென்மம் ஒழிய மாறும் வேறு ஜென்மம் போனாலும் தொடர்ந்து போறோம் பக்தி யோகம் எப்படி பண்ணணும் விட்டு விட்டு பண்ணக்கூடாது பயிர் தாளா வந்து எண்ணெய் விட்டா அப்படி எங்கயா பிரேக் இருக்காரு தண்ணி விட்டு 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 வரும் பயிர் தாளாக அவிச்சின்னமாக பகவானுக்கு சேஷ போதனால அவன் தான் அதீனமாக இப்படி பண்ண பக்தி யோகம் ஞான கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் கொடுக்குற பிராட்டி கர்மயோகமா அனுபவி பக்தி யோகமா பண்ணு ஞான யோகமா பண்ணு பயப்படையே வேண்டாம் திருநாய் பண்ணு இதெல்லாம் பண்ணா ஆத்மாவலோகனம் ஜீவாத்மா சாட்சா்காரம் பண்ணா பரமாத்மாவை சாட்சா்காரம் பண்ணலாம் இதெல்லாம் முடியலையே ஆழ்வார்கள் ஆழ்வார் பாசுரம் நான் ஒன்றும் பண்ணலையே நெல்லை பண்ணுறேன் நம்ம ஆழ்வார் நோத்தரும் ஒன்பிலே என் நொன் அறிவிலன் ஆகிய ஒன்று என்பிலேன் அரவிணையம்மாவை கேட்டு தாமரை சென்னலோடு மலர்
இனி வேற வந்தவர்கள் வீட்டிலும் சேர்ந்தாய் உனக்கு வகைகளே நம்பும் தோட்டம் வந்துவேன். எவ்வளவோ உலகங்கள் சொல்றது, பெருமாக்கள் சொல்றது, பண்றது தோட்டம் வந்துகிறேன். வைகுண்டத்தையும் பாம்பாக இருக்கக்கூடியவன், செந்தா குழையம் அப்படிக்கக்கூடியவன், சீராப்பில் படுக்கையாக இருக்கக்கூடியவன், பாதிக்கையாக இருக்கக்கூடியவன், அப்படி அறவில் அணை அம்மா உன்னை அழைச்சிருக்கான், அணையாவும் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய வானமாவை திவிஜயத்தை போய் நான் அனுசரிக்கிறேன். கிரியவரமங்கிற நகர்ந்து இந்த வானமாவை திவிஜயத்திற்கு அங்கே என்ன சமந்தியான ஊராது சென் நெல் மலர் சேத்துல வயலில் நெல் தானே பயிர்விடுவான். அதில் கொஞ்சம் இருந்தா போகும், தாமரைக்கு என்ன குளமாடி இருந்தாலும் தாமரை வரும். அந்த ஊர்ல நெற்பயிர்னது தாமரை வரும், அப்போ ஜலம் சமர்த்திடுவாங்க. சேத்து தாமரை சென்னதோடு மலர் சிறி விதமங்கிற வீட்டிலிருந்து என்றாய் நான் வந்து பதுவா நான் வந்து நான் மட்டும் பதுவா போடுவேன் நினைச்சிருக்கேன். ஏற்றுக்கொள்ளி எப்படி அவர் பிரதங்கண்டாம் பண்ணல கர்மயோகம் பண்ணல இதே மாதிரி கொண்டிருக்கூடிய அறிவிக்கிறார். குறைத்து மூன்றவை ஓம்பும் குறிகள் அந்த நமையில் அன்னை ஒழித்துட்டேன் எங்கனில்லை என் நிலம் பத்தனல்லேன் அழிப்பு எங்கொன்று நன்றி கடல் வண்ணா அழித்து எனக்கு அருள் செய்தி கண்டாய் அரங்கமானவராய். சீரங்க பெருமாளை பார்த்த எந்த பெருமாள் செய்கிற தொடர்புடையவர் அந்த சீரங்கனான பார்த்து செய்கிறார். குளித்து மூன்றாளில் ஓம்பும் பெருமா பண்ணலை மூன்று நாளில் ஓம்பும் மூணு கொஞ்சம் அக்னிபோத்திரம் பண்றதுக்கு மூணு அவ்வாறு அக்னி போறோம் யாகம் பண்ற வாரம் நிச்சயம் அக்னிபோத்திரம் பண்ணணும். அந்த அக்னிபோத்திரம் என்ன மூணு அக்னி அவர் உபவாசம் பண்ணி ஆகணும். ஜாகபத்தியம் தட்சிணாக்னி ஆதவனியம் மூணு அக்னி உண்டு. அது பண்ணாலும் யாகம் பண்ணலாம் அக்னிபோத்திரம் தினம் பண்ணியா யாகம் பண்றது அக்னிபோத்திரம் பண்ணுவா இந்த மூணு அக்னி உபவாசம் ஆகணும். நான் அக்னிபோத்திரம் பண்ணா இல்லை அக்னிபோத்திரம் பண்ணா பிராமணன் பிராமணன் வேத அத்தியம் பண்ணும் வேத எழுதி வந்தது யாகம் பண்ணுறதுக்காக வந்தது வேதம் வேத எழுதி யாகம் யாகத்தை முக்கியமானது அக்னிஹோத்தம் அக்னிஹோத்தம் வேதனுடைய பழம் எழுதின அக்னிஹோத்தம் குளித்து முன்னரை தினம் குளித்து நான் அக்னிஹோத்தம் அல்ல குளிக்க கேட்பா குளித்து அர்த்தம் பிரியை எழுதாம் நான் நூறாக்கியா சொல்வேன். அதனால ஸ்நானம் பண்ணா எல்லா கருமா விளையாண்டுக்கிறோம். அப்படிதான் குளித்து முதல்வர் குளித்து போட்டுவிடும் குளித்து மூன்று ஓம்பும் குளித்து யாருன்னா பண்ணவனே அவரது ஸ்நானம் பண்ணுவா அங்கே ஒரு புரிய உண்டு வரையும் இப்படிதான் பண்ண பிராமணன் நான் அப்படி இப்படி பிராமணன் நானே பிராமண தண்ணீர் எழுந்தேன் குளித்து மூன்று ஓம்பும் குறிகள் அந்த நபரனை ஒழித்திட்டேன். சுவாத்மானுக்கும் எனக்கு கிடையாது அதுவும் கிடையாது திறமை வரும் அவரும் கிடையாது ஞான வரும் கிடையாது பக்தி வரும் கிடையாது நெஞ்சிடம் பக்தன் அல்ல எதுவும் நான் சந்தோஷப்படுறது நான் பக்தன் கங்கநாத பக்தன் ஒரு பிராமணன் புரிய அதை எடுத்து வந்து சொல்றது என்ன கிடையாது கர்மயோகம் கிடையாது ஞான யோகம் கிடையாது பக்தி கிடையாது நம்பி பரிபூர்ணம் கூடா நம்பி தான் பரிபூர்ணம் நீங்க எல்லாத்தையும் பரிபூர்ணம் பண்ணிப்பேன். சமுதிரமான சுவாவம் உள்ளவர் சமுதிரத்தின் கிட்ட போனாலே சில்லு குளிச்சு வரும் சகலமான சுவாபம் தாபகரம் ஆத்தியாத்மிக அனுபவி ஆத்தியமான கழித்து போக்கிறவன் சில்லு இருக்கக்கூடியவனே கடவுள்னா அழித்து கண்டாய் அதான் உனக்கு சிந்தினா என் பேரை கொடு என் திருப்பி இறங்கவான தொடர்ந்து அப்படிப்படக்கூடிய நலன்மணி தோசி அதை வந்தா சோழர் சொல்றாரு நலன்மணி தோசி நான் திரும்ப தவிர்த்திக்கலே அஜாத்மவேதி அலப்பதல் சொத்து ஞானியோகெல்லாம் பக்திகளெல்லாம் பண்ணல அதனால பக்தி மாதம் கேளாது உண்டு பக்தி உரம் தெரியாது இதே மாதிரி ஆதரவந்தா சொல்ற அதில் வச்சோம் அதனால தோற்றத்து சொல்றாரு இருந்தால் மண்ண விட மாட்டேன் ஒன்று விட மாட்டேன் அது வேறு நடந்து சதகம் அதுவாரு
சதகம் தருது, நாதன் உதயம் நான். நீ இல்லாட்டா எனக்கு யார் நாதன்? நீ இல்லாத நாதன் உடையவன் அல்ல, நாதன் ஆயிடுச்சு. அதான் நான் இல்லாத நீ இல்ல, என்னவாலும் இருக்கிறவள் மட்டமான அதை பாவ காப்பாற்ற காப்பாற்ற உனக்கு பெருமை. அப்ப நீ என்னை விட்டு இல்லை. காப்பாற்றுவாங்க பெருமாள் விட மாட்டாங்க, போட்டி போட்டு பெரியாரிப்பான் தாமதம் பகவான் நாராயணாபிமதான பிராட்டி சரணமடைமானது என்ன செய்த பெருமாள் போட்டிக்கு அகிஷன் மாபராஜ நீ மட்டும் தான் சொல்றியா? என்னடியார் அதிசயா செய்தார்கள் நன்றி செய்தார் மார்க்கம் ஒன்றிய மாட்டார் அருகில் புதிராய மூர்க்கனே வந்து நின்றேன். மூர்க்கனே மூர்க்கனே மூர்க்கன் மகனர் திருமணம் தொடர்புடையார். மார்க்கம் ஒன்றிய மாட்டார் வைகுண்ட மிகவும் நஞ்சரிக்கு போகிறதுக்கு வயிறு வழி தெரியுமா? மார்க்கம் தெரியவே தெரியாது. மார்க்கம் ஒன்றிய மாட்டா மனிதர்கள் துரிசனாய் துரிசன துரிசனம் சொல்றான் பத்து வந்த தம்பம் கோல அடி திருவரங்கம் தங்கள் அப்படி பெருமான் ரெண்டு பேர் சேர்த்தங்கள் திருவரங்கம் தங்கள் கண்ணனை ரங்கநாதனை அனுபவிக்கிறார். ரங்கநாதனை அந்த ரெண்டு பேர் அனுபவிக்கிறார். இந்த சுலோகத்தை என்ன சொல்றது முக்கியமாக கர்மயோகம் என்ன இல்லை இல்லையோ ஏதாவது பயணம் போகணுமா இச்சா அது முடியலையா? அது முடியலையே சொல்லி வேற யோகம் இருந்தாலும் நீ பாபத்தை போக்கல சொல்லிட்டேன். அப்ப எவ்வளவு பதில் தர முடியும்? என் பாபத்தான் நீங்க தர எழுது அடிக்கிறப்போ இந்த பாபம் ஏமாற்றம் இருந்த பாவம் நடந்த பாவம் திருராணி திருத்தியமான பாக்கிய பண்ண பாவது அதிவேக பாவது மனப்போவது பாவம் வந்து எல்லாரும் ஒழிக்கிறேன் ஒழிச்சு விட்டேன். அவ்வளவு திருப்பை பத்தோட்டம் இன்னும் பண்ணிட்டாரு. எவ்வளவுதான் பதில் வைக்கிறது நிறைய பதில் தரேன். திருவாசிகளே பெருமாள் வருவாயத்தில் சொல்லி இந்த சோகத்தை முடிக்கிறார். இந்த ரெண்டு சோகத்தை நாளைக்கு அறுபது முடிக்கலாம். உபன்யாசம் முடிக்கிறேன்.